வணக்கம் அருண்ஜி சார். வணக்கம். சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ரோ அருண்ஜின் கோடியான வணக்கம் சார். ரொம்ப புது விஷயமாக இருந்தது, நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் உங்ககிட்ட இருந்து இந்த சயின்டிஃபிக் வேதிக் ஆஸ்ட்ராலஜி பற்றி. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இப்போது நிறைய இடங்களில் புழங்கிக்கிட்டு இருக்க ஒரு டேர்ம் இது அப்படின்னு சொல்லலாம், கர்மா அப்படிங்கிறது. நம்ம ஊரில் மட்டும் இல்லை, இது ஃபாரினர்ஸ் உட்பட இப்போ எல்லாருமே இந்த கர்மா அப்படிங்கிறத பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கர்மாவுக்கும் ஜோதிடத்திற்கும் தொடர்பு இருக்கா, அந்த ரெண்டுத்துக்கும் இடையே என்ன தொடர்பு? நீங்கள் சொன்னீங்க, கொஞ்சம் எலாபரேட்டாக சொன்னீங்க அப்படின்னா நேயர்களுக்கு தெரிஞ்சுக்க வசதியாக இருக்கும். கண்டிப்பாக கண்டிப்பாக. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த வந்த ஒரு வீடியோவில் பார்த்தோம், சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது என்ன, அது எப்படி அறிவியல் சார்ந்த ஒரு கலையாக மூட நம்பிக்கைக்குள்ளே போகாமல் மிகைப்படுத்தாமல் தோஷங்கள் யோகங்கள்னு போய் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணாமல் உள்ளது உள்ளவாறு இருந்து உங்கள் கர்மா என்ன என்பதை நீங்களே அறிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா வாழ்க்கையில் எதிர்நீச்சல் செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அந்த அடிப்படையில் நீங்கள் கேட்கலாம், சார் கர்மா அதாவது ஆரோஸ்கோப் இஸ் த ப்ளூ பிரிண்ட் ஆஃப் கர்மான்னு சொல்லிட்டீங்க. ஜாதகம்தான் உங்கள் கர்மாவோட ஒரு அமைப்பை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்புன்னு சொல்லிட்டீங்க. அந்த கர்மா எப்படி சார் செயல்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நாம் எந்த நேரத்தில் எந்த ஊரில் எந்த குடும்பத்தில் பிறக்கிறோங்கிறது நாம் முடிவெடுக்கிறது இல்லைங்க, கண்டிப்பாக இல்லைங்களா? இப்போ பார்த்திங்கன்னா, நம்ம இந்த நேரத்தில் இந்த ஊரில் இந்த தேதியில் நம்ம பிறக்கிறோம் அப்படின்னா அது பரம்பொருளால் முடிவு எடுக்கப்பட்டது. நம்மளுடைய போன ஜென்ம கர்மா எவ்வளோ இருக்குதோ அதோட விட்டகுறை தொட்டகுறை குமுலேட்டிவ் என்று சொல்லப்படுகிற தொடர்ச்சியான அந்த கூட்டு கர்மாவின் அடிப்படையில் தான் எந்த கிரகம் அதிகமாக வலிமையாக நன்றாக இருக்கிறதோ அந்த கிரகம் அப்படி இருக்கும் பொழுது நம்மளே அந்த இடத்துல அந்த ஊரில் அந்த இதில் பிறக்க வைக்கிறார் அப்படிங்கிறதா உண்மை. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சுக்கரன்கிற கிரகம் வந்து நம்ம நல்லா இருக்கிற டைமில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா, இதில் என்ன தெரியுதுன்னா, உங்களுக்கு போன ஜென்ம விஷயத்தில் போன ஜென்ம கர்மாவில் சுக்கரன் சம்மந்தப்பட்ட இந்த மீடியா சினிமா ப்ரெஸ்ஸு இந்த பெண்கள் சம்மந்தப்பட்டது அந்த ஒரு விஷயத்தை வந்து அடுத்து உங்களுக்கு ப்ரெசன்டேஷன் பண்ணக்கூடிய விஷயங்கள் அல்ல, லக்ஸூரியான விஷயங்கள், கலை சார்ந்த விஷயங்கள், ஆர்டிஸ்டிக்கான விஷயங்கள், எஸ்தெட்டிக் விஷயங்கள், கிரியேட்டிவான விஷயங்கள், அதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் தூக்கலாக இருக்கிறது, விட்டக்குறை தொட்டக்குறை தொடருது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் இயல்பாகவே இந்த வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அதில் நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக வருவீங்க. அப்படி தான் ஒரு ஒரு கிரகத்தோட தன்மையும் வெளிப்படுகிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இதே நேரத்தில் ஒரு குழந்தை இங்கே பிறக்குதுன்னா, சென்னையில் பிறக்குதுன்னா, அதே நேரத்தில் ஒரு ஆஃப்ரிக்காவில் ஒரு குழந்தை பிறக்கிறப்ப லக்னம் மாறுது. ஜாதகத்தில் லக்னம் சொல்கிறோம், அதுதான் ஜாதகத்தோட முதல் வீடு, லக்னம் மாறுகிறது. அதே நேரத்தில் இன்னொரு குழந்தை வந்து அமெரிக்காவில் பிறக்குதுன்னா அது உங்களோட லக்னம் மாறுது. ஸோ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம எந்த இடத்துல பிறக்கணுங்கிறது எழுதி வைக்கப்பட்டது. எதுவுமே பார்த்திங்கன்னா நம்ம கர்மாவின் அடிப்படையில் தான் அந்த நேரத்தில் அந்த தேதியில் அந்த ஊரில் நம்ம பிறக்கணும் அப்படிங்கிறது அமைக்கப்படுகிறது பரம்பொருளின் தயவால். ஸோ அந்த மூலமாக தான் அந்த நேரத்தில் பிறந்து நம்மளோட என்ன நட்சத்திரத்தில் என்ன பாதத்தில் பிறந்தோமோ அந்த தசா தொடர்ச்சியாக தான் நம்ம வாழ முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஆயிலின் நட்சத்திரத்தில் முதல் பாதத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா புதன் திசை தான் உங்களோட முதல் திசை, அது மாற்றவே முடியாது. இல்லை சார், அந்த ஆயில் நட்சத்திரம் முதல் பாதமாக இருந்தால் ஒரு 15-16 ஆண்டுகள் ஆகிய புதன் திசை முழுசான புதன் திசை வரும். இல்லை சார், நான் ஆயில் நட்சத்திரம் கடைசி பாதம் என்று சொல்லப்படுகிற 4வது பாதத்தில் தான் பிறந்தேன் அப்படின்னா புதன் திசை 3 வருஷமோ 4 வருஷமோ தான் இருக்கும். அதுக்கப்புறம் புதனுக்கு அப்புறம் கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குருங்கிற அந்த தசையோட சீக்வன்ஸ் தொடர்ச்சியை வந்து நம்ம மாற்றவே முடியாது. இல்லை சார், நான் வந்து சனி திசையை முதல் வாழ்ந்துக்கிறேன், அதுக்கப்புறம் குரு திசையை வாழ்ந்துக்கிறேன்லாம் நீங்கள் சொல்ல முடியாது. தெர் இஸ் நோ சாய்ஸ் கிவன் டு யூ பை காடுங்க. ஸோ அந்த கர்மாவின் அடிப்படையில் அடுத்தடுத்த தசைகள் அப்படியே நகரும் பொழுது அந்த திசை வந்து உங்களோட லக்னத்துக்கு, நீங்கள் எந்த லக்னத்தில் விழுந்தீங்களோ, இல்லை அடுத்தடுத்த தசைகள் அப்படியே நகரும் பொழுது அந்த திசை வந்து உங்களோட லக்னத்துக்கு, நீங்கள் எந்த லக்னத்தில் விழுந்தீங்களோ, லக்னத்தில் இருக்கிறப்ப நீங்கள் பிறந்தீங்களோ அந்த லக்னத்துக்கு யோகமான கிரகங்களாக இருக்கா அவயோகமாக இருக்குதாங்கிறத பொறுத்து தான் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றியாளராக வரப்போகிறீங்களா அல்லது ஒரு நார்மலான ஒரு பர்சனாக இருக்க போகிறீங்களா அல்லது தோல்வியாளராக வாழ போகிறீங்களாங்கிற ஒரு விஷயமே பார்த்திங்கன்னா அந்த நட்சத்திர பாதத்தை பொறுத்து தசாபுக்திகளும் அந்த லக்னத்தில் பிறந்த, நீ எந்த லக்னத்தில் பிறந்தீங்களோ அந்த லக்னத்தை பொறுத்து அது நல்ல தசைகளா அருமையான தசைகளா அல்லது கஷ்டப்பட வேண்டிய தசைகளா, நீங்கள் ஒரு பணக்கார வீட்டில் பிறக்கக்கூடிய அமைப்பில் பிறந்தீங்களா அல்லது ஒரு ஏழையின் வீட்டில் பிறந்த குழந்தையாக பிறக்கிறீங்களாங்கிறது அமையுது. இது முழுக்க முழுக்க கர்மா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் ஒழிய இது பரம்பொருள் என்று சொல்லப்படுகிற கடவுள் முடிவுடைய விஷயமா இருக்கிறதுனால இது நம்ம கையில் இல்லைங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த அமைப்பில் தான் பார்த்தீங்கன்னா கர்மாவுக்கும்
உங்களுடைய நீங்கள் பிறந்த நேரத்தை ஒட்டி வரக்கூடிய ஜோதிடம் என்று படுகிற உங்களோட ஜாதகத்துக்கும் உள்ள ஒரு தொடர்பு. இது மூலமாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.